அப்படின்னு கூப்பிடுறேன். சரி சரி சரி, வந்து டெக்னிக் நான் அப்பப்ப பிராக்டிஸ் டெக்னிக் சொல்றத விட அப்பப்ப அந்த இது வருது ஐயா, நீங்க சொல்றது அந்த அப்ப வந்து ஆனந்தமா இருக்கு. அது வந்து நான் இன்னும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படின்னா இப்போ ரொம்ப ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாப்பேன், ஒரு நாளும் நினைச்சு பாப்பேன். எப்பப்பெல்லாம் இப்ப நமக்கு வந்து அதி பயங்கர ஒரு எல்லா ஓட்டங்கள் பயங்கரமா போச்சு அப்படி எப்படின்னா உடனே நான் வந்து ஓ நம்ம சும்மாவா இருக்கணும், அதை ஃபைட் பண்ணி நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து வேற ஸ்பேஸ்க்கு போற மாதிரி இருக்கு. அதை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஆனந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் திருப்படி பழையபடி ஸ்லிப் ஆயிடுற மாதிரி இருக்கு. இப்படி நடக்குது. அதாவது மனசை பொறுத்த அளவுல உங்களுக்கு அது நீங்க நல்ல ஸ்டேட் மோசமான ஸ்டேட் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் தற்காலிகமா வந்துட்டு போகக்கூடிய ஒரு ஸ்டேட், அவ்வளவுதான். இதுல நல்ல இதுவும் வரலாம், மோசமானதும் வரலாம், என்ன வேணாலும் வந்துட்டு போகலாம். இதுல நம்ம ஒரு நிரந்தரமான ஒரு நிலையை எதிர்பார்க்கறது தான் தவறானது. அது அப்படிதான் வந்துட்டு போவோம். நீங்க வரும்போதுக்கும் நீங்க காற்று அடிக்குது, காற்று அடிக்கும் போது சில நேரங்களில் சென்றல் அடிக்கும், சில நேரங்களில் காற்று மெல்ல அடிக்கும், வேகமா அடிக்கும், அது மாறி மாறி அப்படி அடிச்சுட்டே போயிட்டு இருக்கோம். இது நம்ம வந்து நல்லதா இருக்குன்னா சந்தோஷப்படுறதும் மோசமா இருந்தா வருத்தப்படுறதுங்கிற மாதிரி இல்லாதபடி நம்ம நேச்சுரா காற்றோட அவன் பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால நமக்குன்னு சொல்லி அங்க ஒரு நிலையே கிடையாது. நம்ம டோட்டாலிட்டியே சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ல நாம எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டோம்னா அங்க தங்க ஆரம்பிச்சிடறோம். நமக்கு தங்குறதுக்கு ஒரு இடமே இல்லாதபடி எல்லாமே டோட்டலா டோட்டல் ஃபுளோயிங்ல தான் இருக்கணும். ஒரு ரிவர், ரிவர் லிவிங் ரிவர் வந்து மூவிங்லேயே இருக்கு பாத்தீங்களா, எவர் ஃபுளோயிங்ல இருக்கு இல்லையா. அதே மாதிரி இப்ப நீங்களே வந்து உங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரே வந்து ரிவரா மாறிட்டுன்னு வச்சுக்கணுங்க, அது போயிட்டே இருக்க வேண்டியதானா. நீங்க தங்குறதுக்கு ஒரு இடம் இல்ல, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால ஏதாவது ஒரு நல்ல விருப்பமானது வரும், விருப்பம் இல்லாத வரும், எல்லாம் வரும். இருந்துகிட்டே இருக்கப்பையா ஒரு அந்த ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்க மாட்டேங்குது. அதாவது வந்து அந்த ஸ்டெபிலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட கால் பண்ணணும்னு 4 மாசமா எனக்கு நினைப்பு. சரி, அந்த பௌர்ணமி எப்ப நினைச்சேன், பௌர்ணமி எப்ப அந்த தியானம் பண்றது, அதுக்கு சும்மா அந்த அந்த சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது கால் பண்ணுவோம். சரி, நீங்க இன்னைக்கு நீங்க பிஸியா இருப்பீங்க, அதை விட்டுட்டு வேற நாள் கால் பண்ணணும் அப்படின்னு. என்னன்னா வந்து உங்களுக்கு அந்த அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியும் அந்த ஒரு நிலைத்தன்மையும் இருக்க மாட்டேங்குது. அதாவது இப்ப ஒரு இப்ப நீங்க எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலுமே அவங்க ஒரு நிலைத்தன்மையா தான் ஒர்க் பண்ண முடியுது. ஆமா, எனக்கு அது நிலைத்தன்மை இருக்க மாட்டேங்குது. இல்ல, அது வந்து உங்களுடைய நிலைத்தன்மை இல்லைன்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். உண்மையிலே வந்து ஏதாவது ஒரு இதுல ரொம்ப உண்மையிலே இப்ப நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிடணுங்கறதுல ரொம்ப ஆர்வம் இருந்ததுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க மற்றெல்லாம் யோசிக்க மாட்டீங்க, நீங்க பாட்டுக்கு கேட்டுருவீங்க. கேக்குறதுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கருத்து தேவைப்படலங்கறதுனால நீங்க சரி பிறப்புமெல்லாம் கூட கேட்டுக்கலாங்கிற மாதிரி வந்துடுறீங்க. ரொம்ப எமர்ஜென்சின்னா நீங்க அப்படியே கேட்க தோணிடும். அதனால அதெல்லாம் நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நமக்கு இப்ப மொத்தத்துல வந்து உங்களுடைய இயக்கத்துல நீங்க எதையுமே குறை காணக்கூடாது. நீங்க உங்களுக்கு நீங்க வந்து டோட்டலா ஓகே தான், உங்களை பொறுத்தளவுல தப்பே கிடையாதுங்கிற லெவல்ல தான் நீங்க எப்பவும் நீங்க இருக்கிறீங்க. அது இருக்கணும், அப்படிதான் இருந்துக்கணும். உங்களுக்கு தப்பு கண்டுபிடிக்கிறதுங்கிறது எக்ஸ்டர்னலா நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்கிறத கொஞ்சம் முயற்சி பண்ணி மாத்திக்கிடலாம், அவ்வளவுதான். உங்களுடைய பிஹேவியர் வந்து அடுத்தவங்களோட முயற்சி பண்ணும் பொழுது இப்ப நீங்க எனக்கு போன் பண்ணா எதுவும் தொந்தரவா இருக்குமோ நீ நினைக்கிறது வந்து நியாயம். அது சரி, ஒருவேளை சொல்லி சொன்னா தொந்தரவு கொடுக்க கூடாதுங்கிறது ஒரு நல்ல உணர்வு தான். அந்த உணர்வு நீங்க பயன்படுத்திக்கிட்டு சரி இது பண்ணதும் சரி, அதுக்காக இது இதுல உங்களை குறை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. நம்மளை கண்டு நீங்க வந்து எப்பவுமே எப்படி செயல்பட்டாலும் ஓகே தான். தப்பா செயல்பட்டாலும் சரி, ரைட்டா செயல்பட்டாலும் சரி, உங்களை பொறுத்த அளவுல தப்பு ரைட்டுங்கிறதே கிடையாது. எல்லாமே ரைட் தான் உங்களை பொறுத்தளவுல, டோட்டலி ரைட். அதாவது இந்த நீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அதாவது லா காலேஜ்ல இந்த லீகல் மேக்சின் ஒண்ணு உண்டு,
லீகல் மேக்ஸிம் இதுல சட்டத்துல வந்து சில மொழிகள் சட்ட மொழிகள் நீட்டு சொல்லி கொண்டு பாத்துருங்க. அதுல வந்து கிங் கேன் டூ நோ ராங் நீட்டு சொல்லி ஒரு பழமொழி ஒரு சட்டமொழி. அதாவது என்னன்னு சொல்லிட்டோம்னா அரசனால தப்பே பண்ண முடியாதுங்கிறது அர்த்தம். அது வந்து அதே மாதிரி என்னன்னு சொல்லிட்டோம்னா அரசனை சண்டிக்கிறதுக்கு சட்டமே கிடையாதுங்கிறதுதான். அரசன் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. அதனால அதே மாதிரி வந்தா இப்ப நீங்க அரசு உங்களை பொறுத்தவரை நீங்க சைக்கலாஜிக்கலா பொறுத்தவரை நீங்க கிங்னு எடுத்துக்க வேண்டியதான். உங்களுக்கு தப்புங்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க எதை பண்ணனாலும் ஓகே, உங்களுக்கு உங்களை பனிஷ் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி சைக்கலாஜிக்கலா நீங்க ஆல்வேஸ் கரெக்ட். உங்களை சரி பண்ணணும் வைக்கணும்னா வெளியே உள்ள விவகாரங்கள்ல சரி பண்ணிக்கிறேங்க, அவ்வளவுதான். நீங்க எப்படி செயல்பட்டாலும் சரி, தப்பா செயல்பட்டாலும் சரி, ரைட்டா செயல்பட்டாலும் சரி, டோட்டலா நீங்க யூ ஆர் ரைட்ங்கிறது தான். யூ ஆர் த கிங், யூ ஆர் த எம்பரர்ங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு வந்து மனச அழுத்துற ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன், இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட என்னன்னா சில ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம சால்வ் நம்ம மேல வந்துகிட்டே இருக்கு. அதாவது வந்து அந்த குளத்துல இருக்கிற அந்த குமிழ் அது உங்களுக்கு இது மாதிரி வந்துகிட்டு இருக்கு. எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா வைஃப் கூட கொஞ்சம் பிரச்சனை, அப்புறம் பையன் உடம்பு சரியில்ல. அப்ப வந்து நான் இன்னொரு திருமணத்துக்கு பண்ணணும், இல்லாட்டினா இன்னொரு குழந்தை தத்தெடுத்து வளர்க்கணும், இல்லாட்டினா இது பண்ணணும். இது பத்துக்கு எனக்கு தைரியம் இல்ல. அப்ப முந்தானத்து வந்து ஸ்விம்மிங் போய் பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இது பண்றப்ப நம்ம மனசுல பயங்கரமா வருது, வெளியூர்ல போயிருந்து எல்லாமே கடகடன்னு எல்லாமே பண்ணிடுவோம் சொல்லிட்டு அந்த சமயத்துல அந்த எண்ணம் வருது. லோவா போறப்ப அப்படியே அதுல பாலத்துக்கு விழுந்துடுறேன். இதை எப்படி நம்ம போய் முயற்சி பண்ணி இது பண்ணி எடுத்து நம்ம இப்ப இது வந்து நீங்க சொல்றது எக்ஸ்டர்னலும் சேர்ந்து வருது பாத்தீங்களா, வெளிக்காரியங்களையும் சேர்த்து பார்த்து சொல்றீங்க பாத்தீங்களா. வெளிக்காரியங்களை வந்து நீங்க எப்படி முடிவு பண்றீங்களோ அதுல வந்து நல்லது தீயது தேவையானது தேவையில்லாத எல்லாத்தையும் இருக்கும். அதை நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்க அதுல ஒரு முடிவு கட்ட வேண்டியதுதான். சைக்கலாஜிக்கலா நீங்க வந்து குழம்புனாலும் சரி, சந்தோஷப்பட்டாலும் சரி, மகிழ்ச்சியா இருந்தாலும் வேதனைப்பட்டாலும் எல்லாமே ஓகேதான். அதுல தப்பே கண்டுபிடிக்க கூடாது. உங்களை பொறுத்த அளவுல மனோ ரீதியாக நீங்க எப்படி செயல்பட்டாலும் சரியா தான் செயல்படுறீங்கன்னு எடுத்துக்கிடணும். அதை தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கே மெர்ஜ் பண்ணக்கூடாது. நீங்க என்னதான் பண்ணாம சோம்பேறிதனமா இருக்குதா, ரைட்டு, அதுவும் ஓகே கரெக்ட். உங்களுடைய இயல்பை பொறுத்த அளவுல, உங்களுடைய சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை பொறுத்த அளவுல யுவர் 10% கரெக்ட் ஆகும் அதுல எந்த. ஆனா அது என்னன்னு சொன்னா நீங்க முழு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னா அது நீங்க அதுக்காக உங்களுக்கு அப்படியே இருப்பீங்கன்னு இருக்கும். உங்களை அப்பதான் நீங்க ஃபுளோயிங்ல வருவீங்க. நீங்க ஃபுளோயிங்ல வந்துட்டீங்கன்னா எல்லாமே தேவையில்லாதெல்லாம் கூட மாற்றங்களை ஏற்பட்டுரும். இப்ப நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு ஆசிரியரா இருக்கிறீங்க, உங்ககிட்ட வந்து ஒரு 50 மாணவர்கள் உங்ககிட்ட படிக்கிறாங்க. நீங்க அந்த 50 மாணவர்களுக்கும் தேர்வு வைக்கிறீங்க, பரிசு வைக்கிறீங்க. அவங்களுக்கு அந்த பரிசையில எல்லாருக்கும் இது பண்ணும்பொழுது அந்த எக்ஸாமினேஷன் பேப்பரை நீங்க கரெக்ட் பண்ணி ஒரு 30 பேருக்கு பாஸ் மார்க் கொடுக்கறீங்க. பாஸ் மார்க் எடுத்த பையங்கள்லாம் எங்க போவாங்க, உங்களை விட்டு போயிருவாங்க, அடுத்த கிளாஸுக்கு ப்ரொமோஷன் ஆகி போயிருவாங்க. ஃபெயில் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க அதனால நீங்க உங்களுக்கு வரக்கூடிய இயல்புல எல்லாத்தையும் பாஸ் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்ட், நேச்சுரல் கரெக்ட், அப்படிதான் வருது, அதான் இயற்கைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் உங்களை விட்டு போயிடும். நீங்க இது சரியில்லை அது சரியில்லை, நாம அப்படி செஞ்சிருக்கணும் இப்படி செஞ்சிருக்கணும், அப்படி இருந்தாதான் கரெக்ட், இப்படி இருந்தா கரெக்ட் சொன்னா அந்த இயல்பெல்லாம் உங்களோட தங்கிடும். அதனால நீங்க அதை எல்லாத்தையுமே ஓகே நேச்சுரல் அதான் சரியானதுன்னு சொல்லி ஈஸியா எடுத்துக்கிட்டேன். குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்களை பொறுத்த அளவுல நீங்க 10% ஓகே கரெக்ட், 10% கரெக்ட்.